டேஸ்ட் தி டெய்லி. ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் விவசாய பணிகளை துவங்கி மழையை எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மன்னார் வளைகுடா பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தென் மாவட்டங்களில் அதிகளவில் மழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதலே தொடர்ச்சியாக பலத்த மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக பார்த்தோமேயானால் ராமநாதபுரத்தை அடுத்த சேதுக்கரை, ரகுநாதபுரம், பெரியப்பட்டினம், அதே போல ஆர்எஸ் மடை, ராமநாதபுரம் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை துவங்கி பலத்த மழையானது பெய்து வருகிறது. ஏற்கனவே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பருவமழையை எதிர்பார்த்து விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை முடித்து பயிர் முளைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை மழைக்காக காத்திருந்தனர். பல்வேறு பகுதிகளிலும் மழை போதிய அளவு பெய்யாதன் காரணமாக வாடி இருந்த சூழலில் தற்போது பெய்திருக்கக்கூடிய இந்த மழையானது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரின் காரணமாக சாலை முழுவதும் இந்த மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரம் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது வரை பெய்து வரக்கூடிய இந்த பலத்த மழையின் காரணமாக விவசாயிகள் மட்டுமின்றி குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.